आप है। आप है वेरी गुड। आप पर मैं गलत था ना था आम बन लेंगे आम बन ले था मैं ना था पर्ची लिया पार्टी और में என்னது ஆம்பல் ஆம்பலா அது எவ்வளவு நான் வச்சிருக்கிறேன் போர்க்கிங்டம் கான்செப்ட் இருக்காது அது இதெல்லாம் எல்லாம் அத்த சொல்ற படத்தின் மூலமா உங்க எல்லா நாளும் செய்யலாம் இல்லையா ஒரே நாள் ஒரே படத்துக்கு மூணு மணி அடிச்சு போயிச்சா எல்லாம் கேட்க ஜீக்கல ஒரே நாள் ஒரு நூறு கோடி வசூல் பண்ணது இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு பிறந்த 1000 கோடி தொட்டது ஆயிரம் கோடி தொட்டது ரெண்டே ரெண்டு பிறந்த மொத்தமாக உலகத்திலே மொத்தமாக ரெண்டே படம் இப்ப என்ன படம் இப்ப அந்த படத்தை லீடிங்ல போக போதா 89 கோடி அஞ்சு நாள் போயிடுச்சா இன்னும் ஒண்ணு உள்ள ஒண்ணு அடுத்த வர வரைக்கும் ஃபுல்லா அடுத்த வர வரைக்கும் ஃபுல்லு 1000 கோடி நான் போய் உலக சாதனை வரைக்கும் போகுது எது பால்வழி அங்க உள்ள போய் கதையை பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற கதையே அப்புறம் வேண்டாம் இப்ப எலக்ட்ரான் எப்படின்னா ஒன்றிலே தான் நம்ம சுத்தி இருக்க எல்லாமே ஒரு எலக்ட்ரான் புரோட்டானும் எலக்ட்ரான் நிலையா இருக்கிறதுனாலதான் நம்ம எதை தொட்டாலும் சாகடிக்க மாட்டேங்குது புரோட்டானும் எல்லாத்திலையும் எலக்ட்ரான் விட்டாங்க இது ஒன்று இருக்குது இது ரெண்டுமே சமம் புரோட்டான் எலக்ட்ரான் சமம் அதனால அப்படி தொடரும்போது என்ன ஆகுது நம்ம சாகடிக்கல சமம் இல்லாம பண்ணாதே சாகடிக்கு இப்ப இந்த எலக்ட்ரான் ஒரு போகுது அது ரெண்டையும் சமப்படுத்தாம விட்டா சாக்கடிக்கு மின்சாரம் சாக்கடி புரியுதா அப்ப பாக்குற பொருள்லாம் எலக்ட்ரான் இருக்குறீங்க அப்ப ஏன் சாக்கடிக்க மாட்டேங்குது கேள்வி கேட்கலாம் பிசிக்ஸ் பர்சன் தெரியும் பாக்குற பொருள் எல்லாத்துலயுமே எலக்ட்ரான் சாக்கடி கரண்ட் ஆனா எலக்ட்ரான் சுத்தி இருக்குதுங்கிற அப்படியே எனக்கு அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நீ கேட்கலாம் ஆனால் எலக்ட்ரான் புரோட்டான் என்ன சமநிலையில் இருக்கிறதுனால நம்ம ஒண்ணு அதாவது நம்மளை அடிக்காது அப்படிங்கிறத இதுல சொல்ல வரோம் அது மாதிரி ஒவ்வொன்றையும் கண்டு எலக்ட்ரான் நம்ம வரையிடலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டு துணி ஏதாச்சும் என்ன ஆகுது பட்டு துணி வைக்கிற கண்ணாடி துணி வைக்கிற ஒவ்வொரு தங்கிப்பில ஒண்ணு தேய்க்கிறா தேய்க்கும் போது மின்னூட்டம் வரும் மின்னூட்டம் வரும் இப்ப ஒண்ணு நம்ம சீப்பு இருக்குல்ல சீப்பு வச்சுட்டே வேகமா கையில வச்சு ரோசு ரோசிட்டு ஒரு பேப்பர் வச்சு பேப்பர் வச்சு பேப்பர் அப்படியே ஒட்டிக்குது பாத்துக்கிட்டியா பாக்கலாம் வீட்டுல வந்து சாதிஞ்சு சீப்பு எந்த நேரம் இங்கேயும் வரக்கூடாது அஞ்சீப்பது வச்சு உரசுன்னா உரைச்சு சின்ன சின்ன பேப்பரா பிச்சு போட்டு அவரை வழி அப்படியே ஒட்டிக்கிது பருவில ஊறிட்டு பருவில் அப்படியே தேய் பருவில ஊறி அந்த பருவில சுத்தி பருவில சுத்தி தேவி நல்லா ஹீட் பண்ணிட்டு தேய்ச்சு இன்னொரு பருவில வச்சு ஒட்டு என்ன ஆகுது ஒட்டிக்கிது எலக்ட்ரான் சுத்தி எலக்ட்ரான் புரியுது அப்ப எலக்ட்ரான் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா கிரில் பர்ஸ்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சார் சாரி ஃபர்ஸ்ட் ஆம்பர் கண்டுபிடிக்கிறார் எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் ஆம்பர் கண்டுபிடிக்கிறார் கம்பெனியில் தயக்கிறத ஆம்பர்ங்கிறத கண்டுபிடிக்கிறார் கண்ணாடி எமனேட்ல தயக்கிறத கண்ணாடி எமனேட்ல தயக்கிறத கிரில் பர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறார் கில்பர்ட் கண்டுபிடிக்கிறார் கில்பர்ட் கில்பர்ட் கண்டுபிடிக்கிறார் பேசு பேசினா அப்படியே மின்சாரம் உண்டாது இப்ப எது எது மின் எது மின் வேலை எது எது சரி தெரியலன்னா ஏமா கண்ணாடி வச்சுக்கோமா கண்ணாடி நேரு பத்து எதிர் பத்து நீ கட்டிட்டு கண்ணாடி மேல நேரில் நின்று போருமா கரெக்டா பத்து கட்டிட்டு நேரில் கண்ணாடி கண்ணாடி எப்படி என்னது நேரு பத்து எதிர் புரியுதா பத்து துணி என்ன முன்னோட்டம் பெறுகிறது கேட்குதா எதிர் முன்னோட்டம் பத்து எதிர் நம்ம முன்னாடி இருக்கிறது என்னது கண்ணாடி எதிர் சார் சார் நேரு நேரு சார் நேரு நேரு அடுத்து பாரு பத்து துணி எதிர் முன்னோட்டம் கண்ணாடி
நேர்முகம்தான். எவனை தண்டு அதே கம்பெனியில் விதைக்கிறான், எவனை தண்ட கம்பெனியில் விதைக்கிறான், எவனை தண்ட கம்பெனியில் விதைக்கிறான். எவனேட் அப்படியே புள்ளியில பரவாயில்ல, ஏ எதிர் எவனேட்ல எதிர் அந்த வார்த்தையே இருக்கும்பாரு. புரியாமா ஆக மொத்தம் கா வந்துச்சுன்னா நேர், அண்ணாடி என்று சொன்னேன் நேரு, கம்பெனி என்று சொன்னேன் இல்லம்மா, கம்பெனி எதிரும் வேணுமா, கம்பெனி நேரு தானே, கண்ணாடி தண்டு பட்டு துணியால் தைக்கும் போது கண்ணாடி தண்டு நேரு, பட்டு வந்து எதிரு. அடுத்து எவனை தண்ட கம்பெனியில் வச்சா எவனைட்டு வந்து எதிரு, அப்ப கம்பெனி என்ன வருது நேரு, பொதுவா கால ஆரம்பிச்சாலே என்ன வருது அப்படி அதுக்காக சொல்லுவோம், கா கண்ணாடி என்றதா வச்சு கண்ணாடி நேரு, அப்ப கம்பெனி நேரு, எவனைட்டு எதிரு, பட்டு எதிரு. புரியுதா சார், நேர் எதிர்மறை இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நேரு எதிர் முன்னோட்டங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறாரு. ஒவ்வொன்றையுமே நேர் எதிர் முன்னோட்டங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறாரு. யாருமா? வெரி குட், பெஞ்சமின் பிராங்க்லின், பெஞ்சமின் பிராங்க்லின், பெஞ்சமின் பிராங்க்லின். ஓரிய மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விரட்டும், ஓரிய மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விரட்டுமா என்ன ஒண்ணு விரட்டும், ஒன்றை ஒன்று விரட்டும். எழுதிய கேட்டியா, ஓரிய மின்னூட்டங்கள் இந்த கொஞ்சம் ஓரிய மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று கீழே ஆன்சர் விரட்டும் சேர்க்கும், அப்புறம் சேர்த்து அப்புறம் விரட்டும், அப்புறம் விரட்டி அப்புறம் சேர்க்கும், இப்படி நாலு ஆன்சர் இருக்கு. புரியுதா? நாலு ஆன்சர் என்ன முடிய, முதல்ல சேர்க்க அப்புறம் கரண்ட்ல சொல்றாங்க என்ன மண்ணு. வெரி குட், ஓரிய மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விரட்டும், அப்ப வேறு மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அல்லது கவரும். வெவ்வேறு மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று இரவாண்டு. சரி பொண்ணு, நேர் மின்னோட்டம் நேர் மின்னோட்டம் ஒன்றை ஒன்று என்ன ஒன்று. புரியுதா சார், நேரு பிளஸ் எது இருக்கும், நேரு நேரு எதிரி எதிர் ரெண்டு கலந்துருந்தா அவ்வளவு அர்த்தம் அப்படி சொல்றியா சார். இந்த பண்புகளை பயன்படுத்தி தான், இந்த பண்புகளை பயன்படுத்தி தான் நமக்கு வந்து இந்த ஜெராக்ஸ் காப்பி, புகை கூண்டுகளில் பறக்கும் சாம்பலை சேகரிக்கிறது, புகை கூண்டுகளில் அப்படி சாம்பல் சேகரிக்கும்ல, இந்த எலக்ட்ரானை படுத்தி இப்படி வச்சிட்டா மின்னூட்டம் பெற்ற மின்னூட்டத்தை ஏற்படுத்தி வச்சிட்டா சாம்பல் கூட வந்து இடத்துல ஒட்டிக்குது, எங்கேயுமே இருக்காது. சாம்பல் சாம்பல் நிறைய பறக்குது இல்லாம, டஸ்ட் டஸ்ட் நிறைய பறக்குது இல்ல, மின்னூட்டம் பெற்ற தூரங்களை வச்சுட்டா அப்படியே பறக்குற அந்த டஸ்ட் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி இழுத்து இங்க வச்சுக்குது, இழுத்து வச்சுக்கு. இந்த முறையில் இந்த நிலை மின்னியல், நிலை மின்னியல் பெரு நிலை மின்னியல், நிலை மின்னியல் அந்த முறை மூலமாக பல உதாரணம் பார்த்தோம்னா வண்ணம் தெளிக்கிறது, பார்க்கற வண்ணம் இப்படி வண்ணம் தெளிக்கிறது, அப்புறம் வந்து புகை கூண்டுகளில் பறக்கும் சாம்பலை சேகரிக்கிறது, அப்புறம் மை தெளிப்பு பதி மை தெளிப்பு பதிப்பு இயந்திரம் இங்கு என்ன சொல்றது, இங்கு செட்டு பிரிண்டர், இங்கு செட்டு பிரிண்டர், அடுத்து அச்சு பகர்ப்பு நகல் எந்திரம், அச்சு பகர்ப்பு நகல் எந்திரம். ஜெராக்ஸ் காப்பி எப்படி பொறு மூடி வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் காப்பி தான் முடிஞ்சு வச்சு. ஆனா பாத்தியா நமக்கு தமிழ்ல சொன்னா எவ்வளவு கடுப்பா இருக்கு, இதெல்லாம் சொன்னா அவங்க கடுப்பா இருக்குது, மத்தத சொன்னா பாலத்தில் ஒன்று சொன்னா புரிய மாட்டேங்குது. உதாரணமாதான் நம்ம நார்மலா ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியுது, இதே போய் கடையில் போய் அச்சு பகர்ப்பு நகல், அச்சு பகர்ப்பு நகல் எந்திரத்துடைய ரெண்டு நகல் எடுத்துட்டு சொன்ன எப்படி இருக்கு, கரகாலுக்கு என்னன்னு தெரியுமா இல்ல உலகத்தை சொல்ல தெரியுமா கரெக்டா? பாடப்பா தமிழ்ல எவ்வளவு பொருளும், நம்ம தமிழ்நாட்டை இருக்கிறத எல்லா மொழியிலுமே, எல்லா மொழியிலுமே பாத்தீங்கன்னா பீகார்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி பிளஸ் இங்கிலீஷ் இருக்கு, இங்கிலீஷ் ரெடி பண்ணிட்டேன் அவனோட ஓன் லாங்குவேஜ் என்னது ஹிந்தி இருக்கு,
அப்ப அதுல அப்படி ஐஏஎஸ் ஆகி போயிருக்கியா. எல்லா நாட்டிலையுமே அப்படி எல்லா மதத்திலையும் அப்படி இருக்கு. தமிழகம் மட்டும்தான் நமக்கு தெரியுற உரிமை முடியாது, வேற எதுல கொடுத்தாலும் தெரியாது. ஆனா கொஸ்டின் தமிழ் இருக்கிறது இல்ல. நீங்கள் அந்த கொஸ்டின் ஓட்டிச்சியா? இங்கிலீஷ் எடுத்த கொஸ்டின் மட்டும்தான் சரியானதே அப்படின்னு எந்த நாட்டுல நம்ம இருக்கிறது நாள் அவங்க போறது இங்கிலீஷ் இருக்கிறது மட்டும்தான் சரியா அப்படின்னு போட முடியாது. நான் சொல்லலையா அப்படி ரொம்ப அவ்வளவு ஒரு வெறுப்பு நம்ம தமிழ் தமிழத்தில் நம்ம பேசினாவே இப்ப நானே ஒரு அரை மணி தமிழ்ல பேசலாம் ஒரு வேலை செய்யுமா? இப்ப இது பாடம் இருக்கும்போது புரியல தமிழ் வசதி நல்லா இருக்கு. மற்றவர ஐயா கிளம்பி விட்டீங்களா அப்படின்னு இதெல்லாம் வந்து எந்த தத்துவத்தின் அடிப்படையில் என்னது நீ இனியல் தத்துவம் அதாவது ஒரே ஓரினம் இந்த இது ஒன்று ஒன்று விளாட்டும் விளாக்கும் அப்படிங்கிற தத்துவத்தில் அடிப்படையில் வருது. அடுத்து கடத்திகள் காப்பான்கள், கடத்திகள் காப்பான்கள் அதாவது கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸ் இங்கிலீஷில் உங்களுக்கு அப்சனாக தான் புரியும். கடத்திகள் கண்டக்டர்ஸ், கடத்திகள் காப்பான், கடத்தர் இன்சுலேட்டர் காப்பான்கள் புரியுதா? சரி இப்போ கடத்தியில எழுத உடல ஒரு விஷயம் கேட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகமா மீ கருத்து திறன் உள்ள ஒரு போன வரா வெள்ளி அலுமினியம் ஃபர்ஸ்ட் வெள்ளி தான் அதிகமாக கடத்து மீ கருத்து திறன் அதிகம் உள்ள புக்கில் இருக்குது, டென்த் புக்கில் இருக்குது, என்சிஆர்டி புக்கில் இருக்குது, எல்லாருமே மூணு புக்கிலுமே இருக்கு. ஆனா நீங்க படிச்சுக்க மாட்டேங்க அதன் காலத்து மூணு புக்கிலுமே இருக்கு. லிமிட்டட்ல கேட்ட விஷயம் மீக்கு இதே மாதிரி அணு ஆரம் அதிகம் உள்ளது அதுவும் புக்கிலே இருக்கு. மெக்னீசியம் 135 அதாவது இன்னொரு சோடியம் 985 அப்ப 130 85 60 64 64 ஃபுளோரின் வந்து 60 இதெல்லாம் வந்து நமக்கு மனப்பாடம் நிறைய வச்சுக்கணும். உங்களுடைய அணு ஆரம் அயனி ஆரம் ஃபுளோரினுடைய அயனி ஆரம் எவ்வளவு, ஃபுளூரினுடைய அயனி ஆரம் எவ்வளவு அப்படிங்கிறது மனப்பாடம் அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சியா? இந்த அயனி ஆரம் தெரிஞ்சாத்தான் அதுபடுத்து படுத்த முடியும். அப்படி எதையுமே விட்டுட்டு போக முடியாது. நிறைய படிக்க ஆரம்பிக்கணும், படிச்சாதான் பாஸ் ஆக முடியும் புரியுதா? சரி இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணேன்னா உனக்கு புரியாத கொஸ்டின்லாம் உங்க ரெண்டு படிச்சுட்டு புரியாத ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்க அடிக்கடி. இப்ப 101 என்ன அப்படின்னு தெரியாத பரவாயில்ல எழுதி வச்சுக்க, ஒரு நாளைக்கு ஒண்ணு அதுல ஒண்ணு ரெண்டுல ரெண்டு எதெல்லாம் தெரியல ஒரு பேப்பர்ல அடிக்கடி என்ன எழுதி வச்சு சும்மா பார்த்துட்டு பயிற்சி எடுத்துட்டு அடை மணிக்கு ஒரு ஆசை வந்துடும். சரி இப்ப உலகங்கள் மனைவி கடத்தமா கடத்தாரா கடத்தியா கடப்ப கடத்தாரா? உலகங்கள் இப்ப இரும்ப மின்சாரத்தை வைக்கிற இரும்பு தொட்டு போற கடத்தமா கடத்தாதா? கடத்து. அப்ப உலகம் கடத்து, எந்த உலகமா இருந்தாலும் எந்த உலகமா இருந்தாலும் கடத்து. சரி அடுத்து மனித உடல். இப்ப உங்க மேல மின்சாரத்தை வச்சுட்டு நான் உங்களை சொல்றேன் எத்தனை வந்து சொல்றாங்க அப்ப கரெக்டாக ஒரு செருப்பு கொண்டு உழைப்பாளர்கள் பார்த்திருக்காங்க தெரியுமா? ஏன் செருப்பு வந்து கரெக்டாது? இதுக்கு வந்து இன்சுலேட்டர், இது வந்து கண்டக்டர், செருப்பு வந்து இன்சுலேட்டர் புரியுதா? அதுக்கான அடுத்து பாரு. அப்ப எதெல்லாம் கடத்து எதெல்லாம் கடத்தாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கல. இதுல எது அதிகமாக கடத்துங்கிறது தெரிஞ்சுக்க. இதுல இன்னும் சொல்லலாம், சில்வர் எல்லாம் கெமிஸ்ட்ல வருது பிசிக்ஸ் வராது. இப்ப வந்து நம்ம அதெல்லாம் விட்டுவிட்டு படிக்கிறோம், அது வந்து நீ தனியா வரும் சரிக்கவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப கண்ணாடி என்னது கடத்தும் கடத்தாதா? கண்ணாடி மின்சாரத்தை கடத்தும் கடத்தாதா? கடத்துமா கடத்தாதா? நான் கடத்துங்கிற நீ என்ன சொல்ற? நான் இருந்தாலும் கடத்தாது புரியுதா? பாத்தியா சொல்றாரு கொஞ்சம் கடத்திக்கலாம்னு சொல்றது நான் இருந்தனாலும் என்ன ஆகுது கடத்தாது அப்படிதான் சொல்றது புரியுதா? பாத்தியாவே சொல்றாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்து மைக்கா கடத்தும் கடத்தா? கடத்தாது. இதுதான் மைக்கா, இது கடத்தாது. இதெல்லாம் எதுவும் போடு தெரியுமா? அழகுக்கு இல்ல, இதெல்லாம் அழகு இல்லை. இப்ப இரும்பு ஸ்டீல் இருக்குது, ஸ்டீலுக்கு மேல இதெல்லாம் போடுறாங்க மேல இல்ல சும்மா ஒரு அழகு இருந்தாலும் கடத்தா ஏதாவது ஒண்ணு துணியே ஏதாவது போடுற எதுக்கு அழகுக்கா? எதுவுமே கடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, சாக்கடை கூடாதுங்கிறதுக்காக புரியுதா? சரி அடுத்து பிளாஸ்டிக், இது உனக்கு கண்டிப்பாவே தெரியும். அதனாலதான் வந்து குக்கர், குக்கர்ல வந்து ஹீட்டை கடத்து, ஹீட்டை கடத்தாது அந்த கைப்பிடி மட்டும் எழுவதில் விட்டுருக்கியா? பிளாஸ்டிக் ஏன் மர கட்டையிலையா இருக்கு அது கடத்தாது. சரி இதெல்லாம் தெரியும். எவனைட்டு
எவனை கண்டு மின்சாரத்தை கடத்துமா? கடத்தா, கடத்தா, அதுவும் கடத்தாது. புரியுதா? கடத்தா வேலையை கண்ணாடி கடத்தாது, மைக்கா கடத்தாது, எவனேட் கடத்தாது, பிளாஸ்டிக் கடத்தாது. காலையில போட்டிருக்கியா எக்ஸ்ட்ரா வேணும்னா நீ வீட்டில் போய் நான் வரி ஆகவே இருக்குது. சரி, மின்னூட்டம் அப்படின்னா என்ன? மின்னூட்டம் என்ன? மின்னூட்டம் என்பது வந்து என்னன்னா எலக்ட்ரான். நான் எலக்ட்ரான் சொல்லுவேன், மின்னோட்டம் என்று காலம் நான் அதான் கேட்கல. உதாரணத்துக்காக ஒன்று சொல்லுவேன், மின்னோட்டம் அப்படிங்கிறது இதுல போறது மின்னோட்டம், இதுல மின்னோட்டம், மின்னோட்டமும் மின்னோட்டமா? இப்படி வயல் இப்ப நான் பேசிட்டு இருந்த வயல் மின்னோட்டமா மின்னோட்டமா? இப்ப என் செல்லில் இருக்கிறது மின்னோட்டமா மின்னோட்டமா? இது மின்னோட்டம். இப்ப நான் வேணாம் சொல்லுவேன் கரண்டே, நீ ஒண்ணு செய்யாது. இப்ப இது ஒண்ணு செய்யாது, இது யாருக்கும் சொல்லி பார்க்கலாமா? என்ன சாக்கடிக்கு? அப்ப இது மின்னோட்டம், மின்னோட்டம் சாக்கடிக்கு, மின்னூட்டம் அடிக்காது. சரி, இப்ப மின்னோட்டம் எனக்கு தெரிஞ்சிக்கல. சரி, மின்னூட்டம், இந்த மின்னூட்டத்தின் அளவு என்ன? கூழ். மின்னூட்டத்தின் அளவு கூழ். அப்ப மின்னோட்டத்தின் அளவு களியா? சொல்லு. வெரி குட். மின்னூட்டத்தின் அளவு கூழும் 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 அறிவிக்கா சார், கூழும் கூழும். சரி, ஒரு கூழு எவ்வளவு? சார், கூழும் எவ்வளவு? ஒரு கூழும் எவ்வளவு? மதிப்பு எவ்வளவு? இது காரணம் வச்சுங்க, ஒரு கூழும் மதிப்பு எவ்வளவு? ஒரு கூழுடைய மதிப்பு எவ்வளவு? 1.6 இன்டு 10 இருக்கு, மைனஸ் 19 சி, 1.6 10 இருக்கு, மைனஸ் 19 சி. சரி, ஒரு ஃபார்முலா விவரிக்கான்னு சொல்றேன். யுரேனியம் 238 மேல, யுரேனியம் 238 மேல, கீழே 92, கீழே 92, கீழே 92 உன் நோட்ல வேணுமா? கீழே இல்ல, 92 அம்புக்குழு ஓடு, அம்புக்குழு ஓடு அந்த பக்கம் டீகச்சு, டீகச்சுல தோரியம் நடத்தா, டீகச்சு டீகச்சு அம்புக்குழிக்கு அந்த பக்கம் டீகச்சு மேல 234, மேலைனா நிறைய அர்த்தம், கீழேனா அணியன் அர்த்தம். சரி, கீழே 90 பிளஸ் பிளஸ் ஹச்சி, ஹச்சி மேல வந்து 4, கீழே வந்து 2. சரி, இந்த ஈக்குவேஷன் என்பது ஒரு மாறிலியா? கேப்லா, இந்த ஈக்குவேஷன் இஸ் எ கான்ஸ்டன்ட், இஸ் எ நான் கான்ஸ்டன்ட். ஒரு நாலு பேர் அதை கொடுத்துடலாம். அப்படின்னா என்னது கான்ஸ்டன்ட் எப்படி சொன்ன? அதாவது இது இருக்கிறது அப்படி அப்படி இருக்குதா? அது பேர் என்னது? இப்ப அணியன் இங்க இந்த பக்கத்தில் இருக்குது, 92 அந்த பக்கத்தில் இருக்குது, மாறாம இருந்தா அது பேர் என்ன? மாறிலின்னு அர்த்தம். புரியா? இந்த கான்ஸ்டன்ட் அர்த்தம் மாறாம இருந்தா அது பேர் கான்ஸ்டன்ட். புரியுதா? ஆனா இது மாறலாம், இங்க இவரே அங்கதான் மாறுது, தோரியமா மாறுது. அணி என்ன மாறக்கூடாது? அணியனு மாறலைன்னா அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட், இதே கான்ஸ்டன்ட். புரியுதா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இதெல்லாம் புக்ல இருக்காது, இவாங்க கொடுத்துட்டு இப்ப வாங்க கான்ஸ்டன்ட்னாவே என்னன்னு தெரியல, அவர் எப்படி நான் எல்லாம் நடந்தது அப்படின்னு நினைக்காது. இவ்வளவுதான் மாறாம இருக்கணும், ஆனா பொருள் மாறிக்கலாம், அணியன்னு நிலையம் மாறாம இருக்கணும். இதா? சரி, அப்ப இரணியத்தை பணத்தை எடுக்கும்போது